ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆசைப்பட்டு வாங்குற டாக்ஸோட ஆசையெல்லாம் நிறைவேற்றின மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு விளையாட பிடிக்குன்னா அது கூட நிறைய விளையாடுவோம். அதுக்கு டாய்ஸ் பிடிக்குன்னா நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்போம். ஃபுட் பிடிக்குனா ஃபுட் வாங்கி கொடுப்போம். உடம்பு முடியல அப்படின்னா உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம டாக்ஸுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தான் ட்ரைனிங். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மென்டல் ஸ்டேட்டை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கூடவே அதை சரியாக ட்ரெயின் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பட் அதுக்கு நீ 7 அடியை தாண்டதுக்கோ 7 கிலோமீட்டர் ஓடுறதுக்கோ அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான கமாண்ட்ஸோட பேசிக்கான ட்ரைனிங் கொடுத்தாலே போதும். ஸோ அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம டாக்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய 10 பேசிக்கான கமெண்ட்ஸ் என்ன, அது எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. நேம் ரெகனேஷன், இதுதான் அந்த பேசிக்லையும் பேசிக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னதான் நம்ம கமெண்ட்ஸை கத்தி கத்தி சொன்னாலும் இல்லை அதையே சுற்றி சுற்றி வந்து சொன்னாலும் அது யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறத அதை புரிஞ்சிக்கணும். அதுக்கு முக்கியமாக அதோட பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும். பிகாஸ் அதோட பேரை தெரிஞ்சிக்கிட்டாதான் அந்த கமெண்டை அதுக்கிட்ட தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரியும். இல்லைன்னா நம்மளை கத்தை விட்டுட்டு அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாகை முன்னாடி விட்டுட்டு அதோட பேரை வந்து கூப்பிடுங்க. ப்ராக்டிக்கலாக நாயாக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி திரும்பி பார்ப்போம். ஸோ அப்படி அதை திரும்பி பார்த்துச்சுன்னா அதுக்கு ஸ்நாக் மாதிரி ஒரு ஃபுட் ரிவார்டு வந்து கொடுக்கணும். அப்போனா தான் அந்த ரிவார்டுக்காகவே அது ரிப்பீட்டடாக திரும்பி பார்க்கும். இப்படி பல தடவை பண்ணி அதோட பேர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிய வச்சு, அப்புறம் அந்த கமாண்டை அதுக்கிட்ட தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிய வச்சு, அப்புறம் தான் அந்த கமாண்டை அதை செய்ய வைக்கணும். அப்படி இல்லாமல் எடுத்தவொடனே கமாண்டுக்கு போயிட்டோம்னா அந்த கமாண்டை சொல்லி நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அது கண்டுக்காம போயிடும். கம், ஒரு வழியாக டாகோட பேர் என்ன அப்படின்னு அதுக்கு புரிய வச்சாச்சு. அடுத்து கம்முங்கிற கமாண்டை அது கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் டாகோட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடத்துக்கு வெளியே போனாலும் சரி அது அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும்னா அதை நம்ம கூப்பிட்டா வர மாதிரி இருக்கணும், நம்ம கூடியே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அதோட கழுத்தில் கயிறை கட்டி தர தரன்னு இழுத்துட்டு வந்து தான் சாதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கம்முங்கிற கமாண்டை கரெக்டாக கற்றுக் கொடுத்தாலே போதும், அது எங்கே இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோன்னே ஓடோடி வந்துடும். சரி, இப்படிப்பட்ட கமாண்டை எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு பல பேர் கலங்கியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஒரு கமாண்டை இந்த வழியில் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு எந்ததும் கிடையாது. அதை எக்கச்சக்கமான வழியில் கற்றுக் கொடுக்கலாம். பட் சிம்பிளாக ஒரு வழி சொல்லணும்னா, டாகோட காலர் லீஷை பிடிச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு லீஷை லைட்டா ஜென்டலா நம்ம இழுக்கணும். டாக் நம்மளை நோக்கி வந்துருச்சுன்னா அதை பாராட்டுற மாதிரியான ஃபுட் ரிவார்டு வந்து கொடுக்கணும். அண்ட் அதை ஒரு தடவை கொடுத்தா பார்த்தாது, அது ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணும் அது கரெக்டா கத்துக்கிற வரைக்கும். லுக் ஆர் வாட்ச் மீ அப்படின்னு அந்த கமாண்டை சொல்லலாம். அண்ட் இந்த கமாண்டுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, டாக் வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கு, அன்ஃபோக்கஸ்டாக இருக்கு அப்படின்னா நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம சொல்றதை கேட்க வைக்கிறதுக்கும் வாட்ச் மீ ஆர் லுக் அப்படிங்கிற கமாண்டை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அண்ட் இந்த கமாண்டை நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால நம்ம டாக் நம்மளை உடனே பார்க்கணும் மட்டும் அர்த்தம் கிடையாது, அது நம்ம மேலே கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் வேற ஏதாவது கமாண்டை கற்றுக் கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு கமாண்டை கற்றுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது அது வேற எங்கேயாவது பராக பார்த்து இருந்ததுன்னா அந்த ட்ரைனிங் விளங்கிடும். இப்படிப்பட்ட கமாண்டை நம்ம கண்டிப்பாக டாக்ஸ் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டாக் கொடுக்க வேண்டிய ஃபுட் ரிவார்டை நம்ம கைக்குள்ளே மடக்கி வச்சுக்கணும். அது நம்ம கைக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு டாக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக அதோட நோஸ் கிட்ட நம்ம கையை கொண்டு போயிட்டு அப்புறமா அதை மெதுவாக நம்ம முகத்துக்கிட்ட கொண்டு வரணும். அப்போ நம்ம டாக் நம்மளை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ வாட்ச் மீ ஆர் லுக் அப்படிங்கிற கமாண்டை சொல்லணும். அதோட அட்டென்ஷன் நம்ம மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஃபுட் ரிவார்டை கொடுக்கலாம். லீவ் இட் ஆர் நோ இப்படின்னு என்ன அர்த்தம், வேணாம் விட்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம டாக் வந்து தப்பான பொருளையோ ஏன் தப்பான ஆலையோ கூட கடிக்கும் போது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம், சில டாக்ஸ் வந்து தப்பான ஃபுட்டையும் டாய்ஸையும் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அதை விட வைக்கிறதுக்காக லீவ் இட் இல்லைன்னா நோ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பல பேர் யூஸ் பண்ணக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக் இருக்கு. அது நம்ம ரெண்டு கையிலையும் அது கொடுக்க வேண்டிய ஃபுட் ரிவார்டை வந்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கையில் இருக்கிறத அதோட முகத்துக்கிட்ட கொண்டு போய் அதை லிக் பண்ணவோ இல்லை ஸ்னிப் பண்ணவோ நம்ம தூண்டணும். அண்ட் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை லீவ் இட் ஆர் நோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு உடனே எடுத்துறணும். ஃபுட் ரிவார்டு அதுக்கு கொடுக்க கூடாது. இப்படி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டோட இன்ட்ரஸ்டே போயிடும். நம்ம கிட்ட இருக்கிறது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுரும். அதை பாராட்டுற விதமா நம்ம ரெண்டாவது கையில இருக்கக்கூடிய ஃபுட் அது கொடுக்கணும். அப்புறம் அதை மற்ற பொருளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம லீவ் இட் அப்படின்னு சொன்னோம், அது ஒரே கமாண்ட்ல விடுதோ அது வரைக்கும் இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணணும். டவுன் ஆர் லை டவுன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டாக் பண்ணக்கூடிய பிஹேவியர் வைஸான சில இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாகும் போது எகிரி குச்சி ஓடிடாமல் இருக்கிறதுக்கும் இந்த கமாண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சில டாக்ஸுக்கு. சில டாக்ஸுக்கு இந்த கமாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தேவையான டைமை நம்ம கொடுக்கணுமே தவிர அதை அவசரப்படுத்தி அதை ஆக்ரோஷப்படுத்தணும்னா கிட்ட அடியும் கடியும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கமாண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கைக்குள்ளே வந்து அந்த ஃபுட் ரிவார்டை வச்சுக்கிட்டு அந்த கை அப்படி டாகோட நோஸ் கிட்ட கொண்டு போய் அதை மோந்து பார்க்க வைக்கணும். பிகாஸ் நம்ம கைக்குள்ளே தான் டாக் ஃபுட் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். கொஞ்சம் அதை நல்லா மோந்து பார்த்துட்டுச்சுன்னா நம்ம கை அப்படியே தரக்கி கொண்டு வரணும். இந்த டைம்லேயே சில டாக்ஸ் வரும், சில டாக்ஸ் வந்து வராது. வேற நம்ம டாகோட பாடி கீழே வரதுக்கு முயற்சி பண்ணலன்னா பக்கத்துலேயே நம்ம கையை அங்கிட்ட இங்கிட்டும் லைட்டாக நகட்டிட்டு இருக்கணும். எப்போ அது உட்கார முயற்சி பண்ணதோ அப்போதான் நம்ம டவுன் ஆர் லை டவுன் அப்படிங்கிற கமாண்டை சொல்லணும். அண்ட் அது முழுசாக உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ரிவார்டை நம்ம கொடுக்கணும்.
டேக் இட் அண்ட் ட்ராப் இட். அதாவது ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் எடுத்த பொருளை தடாரன் கீழே போடுறதுக்கும் எடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் தான் டேக் இட் அண்ட் ட்ராப் இட் அப்படின்னு சொல்ல போற அந்த கமாண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இந்த ரெண்டு கமாண்ட்ஸையும் நம்ம ஒரே நேரத்தில் கத்து தரலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டாக் ஏற்கனவே தனக்கு பிடிச்ச பொருளை கடிச்சு விளையாண்டுட்டு இருக்குன்னு வைங்க, அதே மாதிரி இன்னொரு பொருளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை கூப்பிடணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பொருளும் அதே மாதிரி இருக்கிறதுனால இது மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்தது வரும். அந்த சமயத்தில் ஏற்கனவே வாயில் வச்சிருக்க பொருளை கீழே போட வரும், அப்பதான் நம்ம ட்ராப் இட் அப்படிங்கிற கமாண்டை சொல்லணும். அந்த கீழே போட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பொருளை எடுக்கும் போது தான் நம்ம டேக் இட் அப்படிங்கிற கமாண்டை சொல்லணும். இப்படிப்பட்ட ட்ரைனிங் நம்ம கண்டினியூஸா கொடுத்தோம்னா இந்த ட்ரிக் எல்லா பொருளையும் வேலை செய்யும். எதை எடுக்க சொன்னாலும் எடுக்கும், ட்ராப் இட் அப்படின்னு சொன்னா அது கீழே போடும். அந்த ட்ரைனிங் செஷன்ல அது கரெக்டா பண்ண பண்ண ஒவ்வொரு தடையும் ஃபுட் ரிவார்டு கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது, இல்லைன்னா அந்த ட்ரைனிங்கே மறந்துட வேண்டியதான். சரி, டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மனம் போன போக்கில் கால் போய்கிட்டே இருக்கும். அப்படி போகிற அதோட காலையும் மனசையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கமாண்ட் தான் சிட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட். பண்றதுக்கு டாக் ட்ரீட்டை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு அதை டாக் மோந்து பார்க்க வச்சுட்டு ஸ்லோவாக டாக்ஸோட தலைக்கு மேலே கொண்டு போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பல டாக்ஸ் வந்து அந்த டாக் ட்ரீட்டே பார்த்துட்டு உட்கார ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம சிட் அப்படிங்கிற கமாண்டை சொல்லணும். அது கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற ஃபுட்டை அதுக்கு ரிவார்டாக கொடுக்கணும். இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலியமாக தான் டாக் என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங்க நல்லா அடாப்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒன்ஸ் அந்த கமாண்டை மாஸ்டர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்கு ஃபுட் ரிவார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இப்படிப்பட்ட சிட் கமாண்ட் கூடவே இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு. அதாவது சிட் அப்படிங்கிற கமாண்டை சிறப்பாக கத்துக்கிச்சுன்னா அதுக்கு ஸ்டே அப்படிங்கிற கமாண்ட் நம்ம ஈஸியாக சொல்லி தரலாம். அதை எப்படி கத்து கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட் அப்படிங்கிற கமாண்ட் சொல்லி அதை உட்கார வச்சுட்டு நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் மாதிரி உள்ளங்கையை அது முகத்து முன்னாடி காட்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகணும். அதை ஸ்டே அப்படிங்கிற கமாண்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாக ஸ்டே அப்படிங்கிற கமாண்டையும் நம்ம ஈஸியாகவே இது கற்றுக் கொடுத்துடலாம். இதுவும் ஒரு வழி. வெயிட், அதாவது ஒரு நிமிஷம் அசையாம அங்கே ஏறு அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய கமாண்ட் தான் வெயிட் அப்படின்னு சொல்ல போற அந்த கமாண்ட். அந்த டாக் வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து அதை நோக்கி நகர பார்த்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்லக்கூடிய கமாண்ட் தான் வெயிட். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு தான், அவசரப்படாம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்காக. எப்படி கத்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது சிட்டிங் பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு அதோட முகத்து முன்னாடி காட்டி வெயிட் அப்படின்னு சொல்லணும். அசையாம வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கமாண்ட் வந்து சொல்லணும். அஃப்கோர்ஸ் வெயிட்டுங்கிற கமாண்ட் அதை கரெக்டாக பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரீட்டும் கொடுக்கணும். அதாவது இதுவும் ஸ்டே அப்படிங்கிற கமாண்ட் மாதிரி தான், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது வெயிட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு யூஸ் பண்றது, பிகாஸ் நம்ம டாகோட இன்ட்ரெஸ்ட் அடக்கி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம வெயிட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டே அப்படிங்கிற கமாண்ட் இது மாதிரி கிடையாது. வர வரைக்கும் அடுத்த கமாண்ட் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஃப்ரீஸ் பொசிஷன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்துறது தான் ஸ்டே அப்படின்னு சொல்ல போற அந்த கமாண்ட். ஹீல், நம்ம டாகை ஒரு வெல் பிஹேவியர் டாகா மாத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் ஹீல் அப்படின்னு சொல்ல போற அந்த கமாண்ட். நம்ம வெளியே போகும்போது நம்ம டாக் நம்ம சைடை விட்டு தள்ளி போறதுக்கும் தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட பிஹேவியரை கட்டுப்படுத்தி அதை நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் ஹீல் அப்படின்னு சொல்ல போற அந்த கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை சொல்லும் போது டாக் வந்து நம்ம கூடயே தான் இருக்கணும், நம்ம நகரும் போதும் சரி நிற்கும் போதும் சரி. இது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கஷ்டமான விஷயமே சொல்லலாம். பல டாக்ஸ்க்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதாவது நம்ம ரைட் ஹேண்ட்ல வந்து டாக் லீஷ் வந்து பிடிச்சிக்கணும், ஆனால் நம்ம டாக் வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வந்த அப்புறம் ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிக்கணும். டாகும் நம்ம சைட் பை சைட்லேயே கரெக்டாக மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தாண்டி போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஃபுட் ரிவார்டு கொடுக்கலாம். முக்கியமா அது மூவ் பண்ண முயற்சி பண்ணும்போது நம்ம ஹீல் அப்படிங்கிற கமாண்டை கண்டிப்பா சொல்லணும். அப்பனாதான் அந்த கமாண்டுக்கு அப்புறம் நம்ம கூட இது வரணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம டாக்ஸ் கத்துக் கொடுக்க வேண்டிய 10 பேசிக்கான கமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழியில மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. நம்மளுக்கு எது புரிஞ்சிருக்கோ, நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அந்த வழியில நம்ம சூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணாலும் அது பாசிட்டிவான வேலை தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. நன்றி.